ஹாய் ஹலோ வெல்கம் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா மேட் மொசிரல்லா சீஸ் அதுவும் ரெனட் இல்லாமல் வீட்டிலையே சூப்பராக ஈஸியாக எப்படி இந்த சீஸை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த சீஸ் செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி சீஸ்னாலே நம்ம கடைக்கு போய் வாங்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நினச்சதும் வீட்லேயே இந்த மொசிரிலா சீஸை வந்து நீங்கள் செஞ்சிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பெல் பட்டன் லைக் பட்டன் இது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இங்க ஒன்றரை லிட்டர் வந்து பஃபலோ மில்க் எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஹோமோஜினஸ் மில்க் யூஸ் பண்ணும் இல்லை நான் ஹோமோஜினஸ் மில்க் யூஸ் பண்ணும் அந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் எந்த பால்லனாலும் இந்த சீஸை வந்து நீங்கள் செய்யலாம் பஃபலோ மில்க் நான் ஏன் எடுத்தேன்னா பஃபலோ மில்கில் வந்து இன்னும் வந்து நமக்கு பெட்டராக ரிசல்ட் இருக்கும் அதுக்காக தான் பஃபலோ மில்க் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பால்னாலும் எடுத்து பண்ணுங்க ஆனால் அந்த ப்ரொசீஜர் மட்டும் கரெக்டாக செஞ்சிங்கன்னா பெர்ஃபெக்ட்டான மொசரிலா சீஸ் வந்து கிடைக்கும் பால் இப்போ அடுப்பில் வச்சிடலாம் பால் வந்து இப்போ நீங்கள் எதில் சேர்த்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரமாக பார்த்து ஊற்றிக்கோங்க அப்புடின்னா தான் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பில் வச்சுட்ட பாலை லேஸாக தான் சூடாகணும் ரொம்ப சூடாக கூடாது இதுதான் வந்து முக்கியமான இடம் நீங்கள் இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னீர் தான் கிடைக்கும் சீஸ் கிடைக்காது இப்போ அடுப்பில் வச்சு ஒரு அரை நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்குள்ள தான் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா பாலை தொட்டு பார்க்கணும் தொட்டு பார்க்கும் போது பால் சூடு எப்படி இருக்கணும்னா ஆ சுடுது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அச்சச்சோ சுடுது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பன்னீராக திரண்டு வந்துடும் லேஸாக வெது வெதுப்பாக இருக்கணும் அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை கப் அளவு வினிகரை வந்து பேட்ச் பேட்ச்சாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு இப்போது எல்லா வினிகரையும் இதோட சேர்த்துட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா பால் வந்து லேசாக பிரியிறது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி திரண்டு வர ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கலாம் அப்படின்னா தான் வந்து எல்லாமே நல்லா செப்பரேட் ஆகும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா திக்காக எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் இருக்குது இப்போ வந்து நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது வந்து நமக்கு சீஸாக கிடச்சிருக்கா இல்லை பன்னீராக கிடச்சிருக்கான்னு இந்த சீஸை வந்து இதுலேருந்து தனியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இதில் உள்ள எக்ஸஸ் வாட்டரெல்லாம் லேஸாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு இதை தனியாக எடுத்துடலாம் இப்போ இந்த சீஸை நம்ம வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் உப்பு சேர்த்து மறுபடி மறுபடி வாஷ் பண்ணி எடுக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தண்ணியை கூட யூஸ் பண்ணலாம் பட் இந்த தண்ணியில் செஞ்சு காமிச்சா வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது அதனால வந்து நான் வேறு சுடு தண்ணி வச்சு நான் அதில் செஞ்சு காட்டுறேன் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது ஆனால் கொதிக்கிற ஸ்டேஜ் கிடையாது இந்த சுடு தண்ணியில் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த சீஸ் எடுத்து இந்த சுடு தண்ணியில் டிப் பண்ணி டிப் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் பண்ணால் போதும் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு கொஞ்ச நேரம் அதை வந்து அந்த சுடு தண்ணியில் அதாவது உப்பு சேர்த்தா சுடு தண்ணியில் டிப் பண்ணி இந்த மாதிரி பண்ணும் போது தான் வந்து இதோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஏன்னா வந்து நம்ம ரெனட் எதுவும் சேர்க்குறதில்ல இல்லை சேர்க்காம ரொம்பவே ஈஸியாக நம்ம வினிகர் வச்சு பண்ணுறோம் இன்கேஸ் வினிகர் இல்லாதவங்க வந்து லெமன் வச்சு கூட இதே மெத்தடில் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் கைய வச்சே வந்து இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க கரண்டி தேவைப்படாது இப்போ வந்து டிப் பண்ணியாச்சு டிப் பண்ணி இதை வந்து நல்லா பிழிஞ்சு வெளியில எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் எப்படி வந்து மொசர்லா சீஸ் வந்து ஒரு ரப்பரியாக இருக்கும் அது எப்படி இருக்குதுங்கிறத இப்போ பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மொசரிலா சீஸ் ரொம்பவே ஈஸி நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து இந்த மொசரிலா சீஸை வந்து நல்லா ஒரு சில் வாட்டரில் போட்டு எடுத்துக்கலாம் நான் இங்கே சில் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இந்த சீஸை போட்டு எடுத்துக்கலாம் சும்மா லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு எடுத்துடலாம் எவ்வளோ சாஃப்டாக இந்த சீஸ் வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன் இதில் வந்து அந்த மொசரில்லா சீஸை வச்சு ஃபோல்டு பண்ணி ஒரு டூ ஹார்ஸ்க்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சா தான் வந்து அது நல்லா செட் ஆகி நமக்கு துருவுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த சீஸ் வந்து கிடைக்கும் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சா சீஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ சாலிடாக இருக்குதுன்னு இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிட்டு துருவிடலாம் பாருங்க எவ்வளோ அழகா துருவ வருதுன்னு நீங்கள் வேணும்னா துருவி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா கியூபாக கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து வழக்கம் போல் ஒரு ரெசிபி பண்ணலாம் பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம் அதுக்கு இந்த சீஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்காக கட் பண்ணதில் ஒரு பீஸ் எடுத்து நான் வந்து உங்களுக்கு ஹீட் பண்ணி காட்டுறேன் அது எப்படி வருதுன்னு பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் பீஸாவை கடிச்சா இப்படி தான் நூல் நூலாக வரும் பசங்களாம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க இந்த மாதிரி வரணும் அப்படின்னு இப்போ பொட்டேட்டோ சீஸ் பால் பண்ணுறதுக்கு ஒரு கப் பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன் இதோட ரெண்டு வெங்காயத்தை நல்ல பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் அரை ஸ்பூன் அளவு ஒரிகன பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரிகன பவுடர் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இது சேர்த்துக்கிட்டால் நல்லா பீஸா ஃப்ளேவரில் வந்து உங்களுக்கு இந்த சீஸ் பால் கிடைக்கும் அதுக்காகத்தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு இப்போது ஒரு முக்கால் கப் அளவு பன்னீர் சேர்த்துக்கிறேன் ஸ்கிரம்பிள் பன்னீர் தான் வீட்டில் ரெடி பண்ண பன்னீர் இது அப்புறம் துருவி வச்ச சீஸையும் இதோட சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக இதோட ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை எடுத்து உருண்டை பிடிக்கலாம் உருண்டை பிடிச்சிட்டு நடுவில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த மொசிரியில சீஸ் க்யூப்பை வந்து இது உள்ளே வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதுலேயே நான் டூ டைப்ஸ் பண்ண போகிறேன் இதை இப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறது ஒன்று இன்னொன்று வந்து நம்ம ஓட்ஸ் எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணுற மெத்தட் ஒன்று இதை ரெண்டையும் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கொஞ்சமாக ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் வேணும்னா நீங்கள் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் கூட இதோட சேர்த்துக்கலாம் நான் வெறும் ஓட்ஸ் உப்பு மட்டும் தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போது பிடிச்சி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எடுத்து இது மேலே ரோல் பண்ணிடலாம் ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் காய வச்சிருக்க எண்ணெயில் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஓட்ஸு வந்து மேலே கோட் பண்ணாத பால் அதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஓட்ஸ் போட்டு கோட் பண்ண பால்ஸை வந்து ரெண்டாவது போட்டுக்கலாம் இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் கிடைக்கும் ஓட்ஸ் போட்ட பால்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டு மெத்தட்லையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது இப்போது இதில் இருந்து ஒன்று எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்துருக்குது அப்படின்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா மொசர் சீஸ் நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்னு கூட இருக்கிறாங்க சூப்பர் மார்க்கெட் தான் போகணும் அப்படின்னு அதெல்லாம் தேவையே இல்லை நீங்கள் வீட்டில் வாங்குற பாலை வச்சு சூப்பராக இந்த சீஸை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் எப்படி இழுக்க இழுக்க ரப்பரியாக வந்துக்கிட்டே இருக்குன்னு கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் ம் அடடா சூப்பரான மொசரிலா சீஸ் எப்படி செய்யலான்ங்கிறத நீங்கள் பார்த்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடடா குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி